உங்கள் தொழிலை எங்கள் சேனலில் ஆணுறுப்பு நீளமாக பருமனாக வளர. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய லைஃப் சேனல். நான் தான் உங்கள் சுகந்த் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகம் பொலிவாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் முகம் அழகாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எறும்பு தயிர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கசகசாவை கலந்து தினமும் நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தடவி ஒரு மணி நேரம் கழிச்சு அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே மறையும், முகம் பளபளப்பாக எப்பவுமே இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்குதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாட்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆலிவ் ஆயில் கலந்து தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முகத்தில் தடவி அதை வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்குங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மறையும், முகம் பளபளப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து பிம்பிள்ஸ். இந்த பிம்பிள்ஸ் போகிறதுக்கு புதினா இலையை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தில் நல்லா தடவிட்டு காலையில் எழுந்த உடனே அதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெறும் 15 நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாமே மறையும். அது எவ்வளோ பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி 15 நாளுக்குள்ளே எல்லாமே மறையும். ஸோ யாருக்கெல்லாம் மறையுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் எப்போவுமே க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அவங்க எல்லோரும் பப்பாளி பழத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மசிச்சு அதை வந்து முகத்தில் தடவி ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். அதனால் உங்கள் முகம் வந்து எப்போவுமே க்ளோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.